friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பேட்டியோ கார்டன் என்னோட பேட்டியல என்னென்ன சின்ன சின்ன செடி எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ ஸ்டார்டிங் வித் இங்க பாத்தீங்கன்னா சாமந்தி செடி. சோ ரெண்டு பாட்டுமே சாமந்தி செடி தான். இப்போ இந்த சீட்ஸ் வாங்கி போட்டதில் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்னும் பூ வரலை, நல்லா வளரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாட்டில் வந்து டொமேட்டோ செடி, இதுவும் இன்னும் க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன், எங்கள் பையனும் என்னோடய வீட்டுக்காரரும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து சிலாண்ட்ரோ, ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விட்டுருக்குங்க பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விட்டது, இதுதான் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ இங்கே க்ரோ ஆகிட்டு இங்கே பாருங்க பூலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த லாக்டவுன் டைம், குவாரண்டைன் டைம்லாம் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா நல்லா ஈல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து லைட், ஆக்சுவலாக நீங்கள் வந்து மார்ச் மாதமே நீங்கள் வந்து இதை சீட்ஸ் வந்து சோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ யூல் கெட் ஈல்டு இன் லைக் மே ஆர் ஜூன், அட் த எண்ட் ஆஃப் ஜூன் ஆர் ஜூலை. அடுத்தது என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் செடி. ஸோ நல்லா பூ பூத்துருக்கு, வெயில் வர வர அவங்க நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கொஞ்சம் நிறைய பூ பூத்துருக்கு. இந்த ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 ஃப்ளவர் ப்ளூம் ஆயிருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி நல்லாயிருக்கு. நேட்டியில் உக்கிறப்ப அந்த ஸ்பீலே தனி தான், நல்ல ஸ்மெல், ப்ளசன்ட், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாட்லேயும் பீஸ் தான், இது ரெண்டுத்துலேயுமே பீஸ் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் நாங்களே ஸ்ட்ரிங்ஸ் கட் டை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது கிளைம் பண்ணுறதுக்கு இது கைண்ட் ஆஃப் க்ரீப்பர் பிளான்ட்டு, அதனால் கட்டி வச்சுருக்கோம். ஃப்ளவர் இதுலேயும் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி செடி, இது வந்து ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி இருக்கும். ஸோ நேற்று தான் ஒரு பூ பூத்து கொட்டிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் வெயிட்டிங் டு ப்ளூ, மேபி இந்த ஈவினிங் ஆயிடும். அந்த மல்லிகை செடி பற்றி சொல்ல மறந்துட்டேன். அது வந்து நான் அந்த நர்சரி வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எந்த நர்சரினு. மேபி பீப்புள் இந்த ஸ்டேட் ஆஃப் மிசோரி ஆர் ஹூ இஸ் இன் செயின்ட் லூயிஸ், தே கேன் கோ பை இட் இஃப் யுவர் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்ம மின்ட், எவ்வளோ அழகாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இது பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷம் தான். ஸோ மேபி இன் பிரியாணி ஆர் சம்திங் லைக் புலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை மின்ட் சட்னி ஆர் சம்திங் லைக் தட். ஏன்னாலும் பேட்டியோ கார்டன்லேயே நீங்கள் எடுத்து நீங்கள் செய்கிறது வந்து ஒரு ஒரு விதமான ஹாப்பினஸ் தான் அது. லாஸ்ட் வந்து இது சில்லிஸ், நம்ம இந்தியன் சில்லிஸ் கைண்ட் ஆஃப் திங் தான் அது. இதெல்லாம் லோவிஸில் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக, அந்த சில்லிஸ்லாம் சில்லி அண்ட் ஹைபிஸ்கஸ். ஸோ சில்லி பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஆல்மோஸ்ட் இட்ஸ் க்ரோயிங், இன்னும் பெருசாகணும். நெக்ஸ்ட் வந்து ஆலப்பினோ. ஆலப்பினோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக காயே விட்டுருக்கு கொஞ்சம். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு, சின்ன செடியிலே அவ்வளோ பூ. ஸோ இதுதான் என்னோட பேட்டியோ கார்டனில் முடிஞ்ச ஒரு சின்ன பேட்டியோ கார்டன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எதாவது பேட்டியோ கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, இல்லை நிறைய ஐடியாஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். ஸோ தட் ஐ கேன் ஃபாலோ டு, ஏன்னா எனக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு எதாவது தெரியலாம், அதனால் ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட வியூஸை. என்னோடய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேர்ட் ஃபீடு தான் இருக்கும். ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து காலையிலேயே அந்த சாப்பிட்றப்போ அதை பார்த்துட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி வைத்தேன். வாட்சிங் தட் வந்து ரியல்லி மைண்ட் ரெஃப்ரெஷிங், ரிலாக்ஸிங் அண்ட் எவ்ரி திங். மார்னிங் வந்து இந்தமாரி பார்த்துட்டு பேர்டை பார்த்துட்டு காஃபி குடிக்கிறதுலாம் ஒரு ஜாலி தான். ஸோ இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அழையா விருந்தாளி ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் பேட்டியாவில். யாரும் பார்த்து பேர்டு இப்போதைக்கு இல்லை, நாங்கள் பேட்டியா வந்தாலே ஓடிடுவாங்க ரெண்டு பேரும் பயந்து. அந்த பேர்ட் நெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிகிட்டே இருந்தோம், அழகாக இருக்குது. மேபி இஃப் பாசிபிள் ஐ ஷேர் த பிக்சர் ஆஃப் த பேர்ட். ஸோ அந்த பேர்ட் நேம் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் டு அபவுட் டு லே த எக்ஸ். ஸோ எங்கள் பேட்டியோ கார்டன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்கள் பேட்டியோ, நீங்கள் என்னென்ன கார்டன் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை நினச்சி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பிளான்ட்டு நான் இன்னும் திங்க் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் க்ரோ பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேட்டியோ கார்டன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.